ஜீவனுள்ள பிதாவே, கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். இந்த இரண்டாவது நாள் கூட்டங்களிலே உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் என்னோடு பேசும். வசனத்தை மையமாய் வைத்து நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடினாலே வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் வராது என்று வாக்குடுத்திருக்கிறேன். அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியங்களை செய்துவிட்டு வரும் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். எங்கள் திருச்சபையிலே எழுப்புதலை தாரும், வசனத்தை சார்ந்த எழுப்புதலை தாரும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மறுபடியுமாக ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்று தினத்திலே ஆண்டவருடைய செய்தியை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தியை கற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 65 சங்கீதம் 2 வாசித்தால் அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்பது உரிமை, கடமை அல்லது மரபு. ஆனால் படைத்தவருக்கு சங்கீதக்காரன் ஒரு பெயர் வைக்கிறார், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். மோசே எடுத்துக்கொண்டால் அவர் சொல்லுகிறார், எகிப்தின் அடிமைத்தலத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி மீட்டவரே என்று சொல்கிறார். ஆமோஸ் சொல்லும் பொழுது நீதியின் தேவனே என்று சொல்கிறார். பவலபோசுலன் கிருபையின் தேவனே. ஒவ்வொருவரும் ஆண்டவரை எவ்வாறு புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையிலே ஆண்டவரை பேர் சொல்லி அழைப்பார்கள். ஆனால் இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவருடைய குணம் என்ன? நம்முடைய பிரார்த்தனையை கேட்கிறவர். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஏராளமான அடையாளங்கள், அத்தாட்சிகளை சொன்னாலும் கூட முக்கியமான அத்தாட்சி என்ன தெரியுமா? என் உங்களுடைய பிரார்த்தனைகளை அவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். அது ஆம் என்று இருந்தாலும் சரி, இல்லை என்று இருந்தாலும் சரி, பொறுத்திரு என்றாலும் சரி, ஆண்டவர் பதில் தருகிறார். இந்த நாளிலே நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு செய்தியின் தலைப்பு இதுதான், ஷார்ட் பிரேயர்ஸ், சுருக்க ஜபம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மக்களை எப்போதும் சுருக்க ஜபம் பண்ணுவார்களே. ஆனால் ஜபம் என்பது இரண்டு வகைப்படும். முதல் காரியம் என்ன? நீண்ட ஜபம். இன்னொன்று என்ன? சுருக்க ஜபம். எங்கள் திருநெல்வேலியிலே சொல்வார்கள், கொஞ்சமாய் பண்ணுகிற ஜபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை என்ன தாரும்? தாரும் என்று சொல்வார்கள். ஆனால் ரெண்டு ஜபம் இருக்கிறது, நீள ஜபம், இன்னொன்று சுருக்க ஜபம். என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன், ஆண்டவரிடத்திலே அந்தரங்கமாக நீண்ட நேரம் பண்ணுகிற ஒரு மனிதன், ஒரு பெண்ணானவள் சபைக்கு வரும்போது சுருக்கமாய் ஜெபிப்பார், சுருக்கமாய் ஜெபிப்பார்கள். ஆனால் அந்தரங்கத்திலே ஆண்டவரோடு அதிகமாய் ஜெபிக்காதவர்கள் சபையிலே வந்தால் எப்படி ஜெபிப்பார்கள்? நீண்டமாய். அவர்கள் நீண்ட ஜெபத்தை நிறுத்துவதற்கு நாம் ஒரு ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டவரே தொடுமையாய் இல்லையா? சிலரை ஜெபிக்க ஆரம்பித்தால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவார்கள், ஆந்திரா போவார்கள், இலங்கைக்கு போவார்கள், பிறகு யூரோப்பு போவார்கள், அமெரிக்கா போவார்கள். அதற்குள்ளாக நம்முடைய வாழ்வு சுகந்துவிடும். என்னை ஆண்டவருக்குள் வழி நடத்துகிற ஒரு அருமையான போதகர், அந்த போதகர் என்ன செய்வார்? என்னை சிறுவை குண்டத்திலே ஒரு ஆறு உண்டு, அங்கே அழைத்து போய் அவர் ஜெபிப்பார். அவர் நல்ல ஒரு பக்திமான். அந்த அவருக்கு கிடைத்த வரம் என்னவென்றால் ஜப வரம். ஜபத்திலே அவரை மிஞ்ச முடியாது. அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். ஆரம்பித்தால் 1.5 மணி நேரம் அழுது ஜெபிப்பார். தென்னிந்திய திருச்சபையின் ஒரு போதகர், அவர் அந்த 1.5 மணி நேரம் ஜபம் பண்ணுவதற்குள்ளே நான் 4 தடவை தூங்கி விடுவேன். ஆனாலும் விட மாட்டார். அவர் முதுகில ஒரு தட்டி ஜெபிக்க வைப்பார். அவரை நான் நினைவு கூறுகிறேன். ஆனால் ஜபம் மிக முக்கியமானது. சிலர் பிரயாண நேரத்தில் ஜெபிக்க சொன்னால் நீளமாய் ஜெபிப்பார்கள், பேருந்தும் போய்விடும், புகைவண்டியும் போய்விடும். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். சிலர் சாப்பிடும் போது ஜெபிக்க பண்ணினால் நீளமாய் ஜெபிப்பார். சூழ்நிலைக்கு தக்கபடி நாம் ஜெபிக்க ஞானம் தேவை இல்லையா? மிக மிக முக்கியமான காரியம். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு செய்தி என்ன? ஷார்ட் பிரேயர். இதை ஆங்கிலத்தில் ஆரோ பிரேயர் என்று சொல்வார், அம்பு ஜபம். அம்பு ஜபம் என்றால் தக்கென்று அதை ஜெபிக்கிறது.
எங்க வீட்டில் தம்பி மனைவி அவருடைய ரெண்டு பெண் பிள்ளைகளோடு நான் வசித்து வருகிறேன். அப்போ வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கும்போது நான் போய்விட்டால் பிள்ளைகள் சொல்வார்கள், தம்பியுடைய ரெண்டு பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை பிளஸ் டூ படிக்கிறாள், ஒன்று டென்த் படிக்கிறாள், அவள் சொல்வாள், பெரியப்பா இன்றைக்கு நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும், ஏனென்றால் என் தம்பி கொஞ்சம் நீளமாய் ஜெபிப்பார், அது மாத்திரமல்ல நேர் முழங்காலில் விட்டு விடுவார். என்னுடைய ஜெபம் எல்லாம் சுருக்கமாக இருக்கும். ஆனால் என்னை அநேகர் அழைப்பதற்கு காரணம் என்ன, என் பிரசங்கமும் சுருக்கமாயிருக்கும், என்னுடைய செய்தியும் என்ன செய்யும், சுருக்கமாயிருக்கும். நான் இந்த பகுதியை ஆவியானவர் என் உள்ளத்திலே தலைப்பாய் தந்தபோது இன்றைக்கு பகல் முழுவதும் உட்கார்ந்து வேதத்தை வாசித்தேன். அநேக நீண்ட ஜெபம் இருக்கிறது. ஒரு மனிதன், ஒரு ஆயக்காரன் சொல்கிறார், தேவனே பாவியாக என் மேல் என்ன செய்யும், கிருபையாயிரும் என்று சொன்னார். லூக்கா 18:13 வருகிறது. அதே சமயத்திலே அங்கே நெகேமியா 13:31 என்று எண்ணுகிறேன். அதிலே நெகேமியா ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், அடிக்கடி சொல்லுகிறார். ஒரு கள்ளன் சிலுவையிலே தொங்கும் போது கூட சொன்னான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன செய்தோம் நினைத்து, அது கூட கொஞ்சம் நீண்ட ஜபம். ஆண்டவர் பண்ணின ஒரு நீண்ட ஜபம் பைபிள் இருக்கு, சொல்லுங்க பாபா. ஆண்டவர் பண்ணின நீண்ட ஜபம் இருக்கிறது. யோவான் 17:1-26 நீண்ட ஒரு ஜபம் இல்லையா, அதை பிரதான ஆசாரியனுடைய ஜபம் என்று சொல்வார்கள். அப்போ ஆண்டவரும் நீண்ட ஜபம் பண்ணி இருக்கிறார், ஆனால் தெய்வத்தின் பிள்ளையாகிய நாம் சுருக்கமாய் ஜபிக்க வேண்டும். அதுக்காக நீண்ட ஜபத்தை விட்டு விடாதிருங்கள், நீண்ட ஜபம் தனிமையாய் பண்ண வேண்டும். ஆனால் சுருக்க ஜபங்களை குடும்ப நேரங்களிலே அப்படிப்பட்ட நேரங்களில் பண்ண வேண்டும். நான் நீங்கள் அறிந்து கொண்ட திருமறை பகுதியிலிருந்து சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் அறிந்து கொண்ட திருமறை பகுதியிலிருந்து வித்தியாச கோணத்திலே சொல்லப்போகிறேன். மூன்றே சுருக்க ஜபம், இந்த மூன்றே சுருக்க ஜபத்தையும் நான் அடிக்கடி பண்ணுவேன் என்னுடைய பிரயாணத்திலே. காலையில் எழுந்தபோது இரவு படுக்கும் போதெல்லாம் பண்ணுவேன். முதல் ஜபம் என்ன எடுங்கள், சங்கீதம் 139 சங்கீதம் 23-24 வாசியுங்கள். சங்கீதம் 139:23-24 வாசிக்கலாம். தேவனே என்னை ஆராய்ந்து இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த 139 சங்கீதத்திலே 23 முதல் பகுதி எடுக்கிறேன். ஆங்கிலத்தில் என்ன வருக தெரியுமா, சர்ச் மீ லார்ட், ஆண்டவரே என்னை ஆராயும். அப்ப ஒவ்வொரு நாளும் நான் பண்ண வேண்டிய ஜபம் என்ன, கர்த்தாவே என்னை என்ன செய்யும், ஆராயும். ஆராய்கிற தன்மை பலமுறை வருகிறது. சிலர் தேவனை ஆராய்வார்கள் இல்லையா, தேவனை ஆராய்கிறவர்களுக்கு உண்டு, அர்ப்பணிக்க மாட்டார்கள், ஆனா பைபிளை என்ன இருக்குன்னு துருவி துருவி நினைச்சுவார்கள், ஆராயிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். உன்னை நல்ல புரிஞ்சிடுங்க, கிறிஸ்துவத்துக்கும் மற்ற மதத்துக்கு என்ன வித்தியாசம், மற்ற மதத்திலே மனிதர்கள் தெய்வத்தை தேடுவார்கள், ஆனால் கிறிஸ்தவத்திலே தெய்வம் நம்மை தேடினார். இதான் ரொம்ப வித்தியாசம். அங்கே மனிதர்கள் தேடுகிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் நாம் கடவுளை அல்ல கர்த்தரை தேடி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் நம்மை தேடி வந்து தன்னை வெளிப்படுத்தினதினால்தான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நான் தாழ்த்தி சொல்கிறேன், எத்தனையோ ஆண்டுகள் நீண்ட காலமாய் ஊழியம் செய்தாலும் இந்த வேதத்தில் கோடியில் ஒன்றுதான் எனக்கு தெரியும், படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பவுல் அழகாக எழுதுகிறார், ஒருவன் எல்லாம் தெரியும் என்று சொன்னால் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவரை நம்மால் முழுமையாய் அறிந்து கொள்ள முடியாது.
ஆண்டவரை ரெண்டு கோணத்தில் அறியலாம். ஒன்று என்ன, அவர் நம் கையிலே கொடுத்த எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாய் ஓரளவு அறிந்து கொள்ளலாம் அவர் யார் என்று. ஆனா ஒவ்வொரு பகுதியை பார்த்தால் வித்தியாசம் இருக்கிறது. சிலர் ஆண்டவர் அன்புள்ளவர்கள் என்று பிரசிப்பார்கள், சில பிரசங்கிமார் ஆண்டவர் தண்டிக்கிறவர் என்று பேசுவார்கள். ரெண்டிலும் உண்மை உண்டு. ஆண்டவர் அன்புள்ளவர், கண்டிக்கிறவர், நீதி செய்கிறவர், அது நியாயம் செய்ய அதை மறுக்க முடியாது. ஆகவே வேதத்தை முழுமையாய் வாசித்தால்தான் சமநிலையிலே ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். ஒன்று எழுதப்பட்ட வேத வார்த்தை, இரண்டாவது என்ன தெரியுமா, ஆண்டவர் அனுபவத்தின் வழியாக, வரங்களின் வழியாக, வல்லமையின் வழியாக நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் இல்லையா. ஆனா இந்த எழுதப்பட்ட வார்த்தையானாலும் இந்த அந்த அனுபவமானாலும் நாம் புரிந்து கொள்வது ரொம்ப சொற்பம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருந்தாங்க, வெள்ளை சேலை உடுத்துவாங்க, வல்லமையா ஊழியம் செய்தாங்க. திடீர்னு ஒரு நாள் சொப்பனத்துல ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ப்ளூ கலர் சேலையை கையில கொடுத்தாங்களாம். உடனே இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அதை குறித்து ஜெபிக்கல, ஆண்டவரிடத்தை விசாரிக்கல, அல்ல மூத்த மக்களிடத்தில் போய் அதன் அர்த்தத்தை புரியல. உடனே தங்களிடத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான வெள்ளை சேலைய ப்ளூ கலர் சாயம் மூக்கி ப்ளூ கலரா மாத்திட்டாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, வெள்ளையா வந்தவங்க இப்ப எப்படி வராங்க, ப்ளூ வராங்க. ஒரே நிந்த, அவமானம், கேலி, அழுதாங்களா. ஆண்டவரே நீ ஏன் இப்படி பண்ணி, நீ சொல்லிதானே. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், இந்த ப்ளூவுக்கு அர்த்தம் என்னன்னா மகிமையே உனக்கு தாரன்னு. உன்னை ப்ளூ கலர்ல சாயம் முக்க அப்ப என்ன, நம்ம புரியல. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படியானால் தேவனை முழுமையாய் அறிந்து கொண்டவர்கள் யாருமே. இப்ப நாளாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டாலும், எத்தனையோ ஆண்டுகள் கற்றுக்கொண்டாலும் அது ஒவ்வொன்றும் புதிதாகத்தான் இருக்கிறது. ஆகவே நான் அருமையானே ஆண்டவரை ஆராய்கிறவர்கள் ரொம்பவே. சிலர் ஆண்டவரை ஆராய்ந்து ஞான பைத்தியமானவர்களும் உண்டு, கல்ச்சுக்கு போய்விட்டார்கள். சிலர் ஆண்டவரை அறிந்து அவர்கள் பக்திமானாய் மாறினவர்களும் உண்டு, அது இல்லைன்னு சொல்லல. அப்படியான இது மிக முக்கியமானது. யோபை பாருங்க, அவனுக்கு துன்பம், துயரம், இழப்பு வந்தது. அவனுடைய சிநேகிதர்கள் அநேக விதமாக பார்வையிலே அவனுடைய பிரச்சனையை அலசினார்கள். ஆனா யோபு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே என்னை அடிப்பதற்கு நான் என்ன, வெண்கலமா இரும்பா என்று போராடுகிறான். கடைசி 40:41 பார்த்தா ஆண்டவர் ஏராள கேள்வியாக்கிறார், இதை படைக்கும் போது நீ எங்கே இருந்தாய், இதை எண்ணும் போது நீ எங்கே இருந்தாய். ஒரு கேள்விக்கு திருவாளர் யோபால பதில் சொல்லவே முடியல. 42:1-2 பாருங்க, அவர் சொல்றாரு, என் வாயை நான் மூடிக்கொண்டேன், நான் அலப்பினேன், மூடனாயிருந்தேன், நீ செய்ய நினைத்தது என்ன செய்யாது. அப்ப வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்து கொள்வது அநேகர் ஆராய்கிறார்கள். இரண்டாவது, ஆண்டவரை அறிந்த ஒரு குரூப் இருக்கு. இரண்டாவது, மனிதர்களை அறிகிறார்கள். வாரன் வெஸ்ட் என்கிறவர் அடிக்கடி சொல்வார், ஒரு மனுஷனை நம்ம ஆராய்ந்தா அது பின்னால ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. இப்போ உங்களை ஆராய்ந்தா உங்க பின்னால ஒரு பெரிய சரித்திரம் இருக்கும், மாமியார் குடும்பம் இருக்கும், அல்லது துன்பத்தின் சூழ்நிலை இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ ஆண்டவரை ஆராய்கிற மக்கள் உண்டு, இங்கே மனிதர்களை ஆராய்கிறார்கள். உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற தங்கச்சி, அண்ணன், அல்ல மகா என்ன யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. உங்க நண்பர்கள் எப்போது உங்களுக்கு பகையாளியாய் மாறுகிறார்கள், தெரியாது. அகித்தாவேல் ஒரு நண்பர், ஆனா ஒரு நாள் தாவீது குரதுமாய் அவன் தன் காலை உயர்த்தினான், அவனுக்கு ஷாக். தாவீதனுடைய அதிர்ச்சி என்ன, அவன் பெற்றெடுத்த அப்சலோமே என்ன செய்தான், அவனை கொல்ல வகை தேடினான். தெய்வத்தையும் நம்மால் மூரணமா அறிய முடியல, நமக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமையை, கணவன் நிலைமையை, மனைவி நிலைமையை யாராலும் அறிந்து கொள்ள முடியல. இது கடினமான ஒரு காரியம். சரி, மூன்றாவது, நம்மை நாமே ஆராய்வது. முதலாவது தெய்வத்தை ஆராய்வது,
ரெண்டாவது மனிதர்களை ஆராய்வது, நம்மை ஆராய்வது. நம்மை, அதாவது நம்முடைய செல்ஃப் எக்ஸாமினேஷன், நம்மை ஆராய்வது சரியா இருக்குமா? பவுல் ஒரு இடத்துல எழுதுறார், நாங்கள் மற்றவர்களைப் போல பிறரோடு ஒப்பிடுவது இல்லை. நாங்கள் மற்றவர்களைப் போல எங்களோடு நாங்கள் ஒப்பிடுவது இல்லை. இப்போ நான் என்னை ஆராய்ந்தா என்ன சொல்வேன், சரி அவரை காட்டில நான் கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா? இந்த பரிசேன்னு சொன்னா நல்லவா, ஆண்டவரே பின்னாலே இருக்கிற ஆயக்காரனை போல் இராததினால் உண்மை என்ன செய்கிறேன், தோத்தரிக்கிறேன், வாரத்துக்கு ரெண்டு நாள் உபவாசிக்கிறேன், அதே சமயத்திலே ஒழுங்காக தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொன்னான். அப்போ நம்மை நாமே அறிந்து கொள்வதும் 100% பெர்ஃபெக்டா இராது. பவுல் எழுதுகிறார் பாருங்கள், ரோமர் 7:19-21 வாசித்தால், நான் எதை செய்யக்கூடாது என்று எண்ணுகிறேனோ அதையே என்ன செய்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆவல் இருக்கிறது, அதையே நான் செய்கிறேன் என்று சொன்னார். நம்மை நாம் எப்போது ஆராய்வோம் தெரியுமா? மூன்று நிலைகளில். ஒன்று, தோல்வி வரும்போது நம்மை ஆராய்வோம். யோசுவா புத்தகத்திலே நீங்கள் 7 எடுத்து வாசித்து பாருங்கள். யோசுவா புத்தகத்திலே 7 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே ஆயி பட்டணத்தை பிடிக்க போகிறார்கள், தோற்று போனார்கள், 36 வெட்டப்பட்டார்கள். உடனே யோசுவாவும் அவருடைய மூப்பர்களின் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே நீர்தானே ஆயி பட்டணத்தை ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஏன் எங்களுக்கு தோல்வி? அப்போதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபித்தது போதும் எழுந்திரு, தவறு செய்தவனை கண்டுபிடி என்று சொல்லி கண்டுபிடிக்க வைத்தார். அவ தோல்வி வரும்போது நம்மை ஆராய்வோம். சிலருடைய வாழ்க்கையிலே சக்சஸ், ஜெயம் வரும்போதும் தங்களை ஆராய்வார்கள். ஜெயம், பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், பிலிப்பியர் நிருபம் 3:13, நான் பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நோக்கி என்ன செய்கிறேன், ஓடுகிறேன். ஏசாயா 43:15 என்று எண்ணுகிறேன், அதிலே சொல்லப்படுகிறது, பூர்வமானதை நாம் சிந்திக்க வேண்டாம். ஏனென்றால் forget the past, நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்தின் தவறுகளையும் மறக்க வேண்டும், கடந்த காலத்தின் ஜெயத்தையும் மறக்க. நான் இவ்வளவு வருஷ ஊழியம் செஞ்சேன், இவ்வளவு பிரசங்கம் பண்ணினேன், இவ்வளவு நாட்டுக்கு போனேன்னு என்ன ஆரம்பிச்சாலே தலையில கனம் வரும். அந்த பெருமை வந்தாலே என்னது, சீரழிவுதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையும் சாதனைகளையும் நம்ம என்ன செய்யணும், மறக்கணும். சில இடங்களுக்கு நான் போனது சொல்லுவாங்க, பிரதர் இந்த சர்ச்சை நான் தான் கட்டினேன், இந்த கோபுரத்தை நான் தான் கட்டினேன், இந்த இடத்தை நான் தான் எங்கள் தாத்தா கட்டினார்பாங்க. நான் சிரிச்சுக்கிட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரு 6 கழிச்சு பார்த்தா அந்த ஆள் நித்தியத்துக்கு போயிருப்பார், இல்லனா ஆண்டவர் அந்த சபையிலிருந்து தூக்கி எங்க போட்டிருப்பாரு, வெளியே போட்டிருப்பார், உள்ள வர முடியாத நிலையில் இருப்பார். ஏன் தெரியுமா? சபை கடவுளின் சரீரம். இதுல நானும் சொன்னா நானாக இருந்தாலும் நமக்கு தண்டனை. அப்போ சாதனையும் நாம் என்ன செய்யணும், மறக்கணும். நம்முடைய சாதனைகளை மறக்க வேண்டும், நம்முடைய வெற்றியை மறக்கணும். வெற்றிக்காக ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டுமே தவிர அதை பெருமை பாராட்டினால் ஆபத்தான். அப்படியானால் நாம் நம்மை ஆராய்வதிலும் அங்கு, அப்படியான தோல்வி வரும்போது அங்கே ஆராய்கிறார்கள், ஜெயம் வரும்போதும் ஆராய்கிறார்கள், அதே சமயத்திலே வெறுமை வரும்போது ஆராய்கிறார்கள். 1 Samuel 30:6-7 பாருங்கள், சிக்லாக் பட்டணமாறு சுட்டரிக்கப்பட்டது. அப்போது தாவீதினுடைய மனைவிகள் பிள்ளைகள், தாவீதோடு இருந்த 600 மனைவிகள் பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அமலீக்கர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த வெறுமையான சூழலிலே தாவீதின் நண்பர்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த சமயத்திலே தனித்து விடப்படுகிறான் தாவீது. ஆலோசனை சொல்ல மனைவி இல்லை, நண்பர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை. அந்த சமயத்திலே தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டார். அந்த சமயத்தில் ஆராய்கிறார், தேவனிடத்தில் சொல்கிறார், ஏபோத்தை கொண்டு வர சொல்கிறார், நான் அந்த தண்டை பிடித்துக் கொள்ளலாமா என்று கேட்டார். ஆண்டவர் பேசினார்,
அப்போ நம்ம வாழ்க்கையில நம்மை ஆராய்வது பெர்ஃபெக்ட் இல்லை. ஆனா நான் வாசித்த 139:23 என்ன சொல்லுமா, தேவனை ஆராய் என்று சொல்லல, அதே சமயத்தில் பிறரை ஆராய் என்று சொல்லல, உன்னை நீ ஆராயின்னு சொல்லல. சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனே என்னை ஆராய். மார்ட்டின் லூதர் அடிக்கடி சொல்வார், ஆண்டவரே நீர் பார்க்கிறவனமாய் நான் என்னை பார்க்க உதவி செய். ஆண்டவரை எழுப்புதலை முதலாவது என்னிலே தொடங்கும் என்று அவர் சொல்வார். அப்போ இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன தெரியுமா, ஆண்டவரே என்னை ஆராய். 139:23-24 மனசுல வாசிங்க. முதலாவது சொல்லுகிறான், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராயும். இரண்டாவது என்னையே என்ன செய்யும், ஆராயும். மூன்றாவது என் சிந்தனையே என்ன செய்யும், ஆராயும். நாலாவது என்ன, என் வழிகளையே என்ன செய்யும். அப்ப என்னது வா, டோட்டலா என் வாழ்க்கையே ஆராயும். அப்போ இருதயத்தை என்னை நினைவுகளை அல்லது வழிகளை ஆராய்ந்து வேதனை உண்டாக்கும் வழி என்று அறிந்தால் என்னை அதை விட்டு அகற்றி நித்திய வழியிலே என்ன செய்யும், நடத்தும் இல்லையா. நான் அடிக்கடி திருவிழந்த ஆராதனையில கலந்து கொள்ளும் போது அப்படியே உட்காருவேன், அவர் சொல்வேன், இந்த திருவிருந்த கொடுக்கிறதுக்கும் யாருக்கும் தகுதி கிடையாது, வாங்கிறதுக்கும் யாருக்கும் தகுதி கிடையாது. ஆனா தேவன் கொடுத்த கிருபையை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், போறோம். அவர் நூல் முடிச்சா யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்ப எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நான் ஒவ்வொரு புது நாளை ஆரம்பிக்கும் போது ஒரு எண்ணம் வரும், இதான் என் கடைசி நாள் என்று அந்த உணர்வோடு பிரசங்கம் பண்ணுவேன். அடுத்தது என்ன, இன்றைக்கு தான் நான் புதிதாக ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறவனை போல காலையிலே புதிதாக என்னை அர்ப்பணித்து அந்த ஓட்டத்தை ஓடுவேன். ஏன் தெரியுமா, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தேன்னு பெருமைடுவேன், அன்னைக்கு ஆண்டவரோடு எப்படி இருக்கிறேன். அப்படியானால் முதல் ஜெபம் என்ன, சச்சுமில்லாம் என்னை ஆராய். ரெண்டாவது ஒரு ஜெபம், மத்தை 14:30 எடுங்க, வாசிங்க. மத்தை 14:30 வாசிக்கலாம். மத்தை காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், இந்த இதை ஆங்கிலத்தில் பார்த்தா சேமிலாம், முதல்ல சென்னை சர்ச்சிமி, இரண்டாவது சேமி. ஆண்டவர் தன் சீடர்களை அக்கறைக்கு போக சொல்கிறார். இது தேவ திட்டம், தேவ சித்தம். எல்லாரும் போறாங்க, ஆண்டவர் போகல. அங்க கடல்ல போகும்போது நடு கடலிலே கடல் கொந்தளிக்கிறது, ஆனால ஆண்டவர் அவரை காப்பாற்ற கடந்து வருகிறார். அவர் கடந்து வருகிறதை கண்ட உடனே சீடர்கள் எல்லாரும் ஆவேசம் என்றார்கள். ஆவேசம் என்றால் அவரை ஒரு அசுத்தாவி என்றார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். உடனே பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீராக இருந்தால் உம்மை போல நான் கடலில் நடக்க எனக்கு என்ன செய்யும், உதவும். உடனே ஆண்டவர் வா என்றார். இவன் ஆண்டவரை போல கடலில் நடந்தான். உலகத்துல ரெண்டே பேர் எந்த உபகரணம் இல்லாமல் நடந்தவர்கள் என்றால், ஒன்று ஆண்டவராய் இயேசுவானவர், ரெண்டாவது யாரு, பேதுரு. ஆண்டவரை பார்த்தே நடக்கிறான், கடல் அவனுக்கு பிரமாதமாய் தெரியவில்லை. திடீர் என்று அவனும் மனிதன் தானே, அவன் மீன் பிடிக்கிற மனிதன், ஆகவே அவனுக்கு தெரியும் கடல் கொந்தளிப்பெல்லாம் தெரியும். ஆகவே அந்த கொந்தளிப்பை அறிந்த போது உடனே என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையிலே அவன் கொந்தளிப்பை சூழ்நிலையை காற்றை பலமாய் இருக்க கண்டபோது அமிழ்ந்து போனான். ஆண்டவரை பார்த்த பார்வை அங்கே சூழலையை பார்த்தபோது ஆண்டவரின் தொடர்பு அறிந்தது. அப்போது அவன் அமிழ்ந்து போகிறான். அமிழ்ந்து போகும்போது அவன் செய்த ஒரு காரியம் என்ன, இயேசுவே என்ன செய்யும், உடனே ஆண்டவர் தூக்கி எடுக்கிறான். அருமையாளே, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டா என்று கேட்டான். அப்படியானால் நாம் பண்ண வேண்டிய முதல் ஜெபம் சர்ச் மீ லார்ட், என்னை ஆராயும். ரெண்டாவது என்னை ரட்சியும்.
எதிலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே சூழ்நிலைகளில் வருகிற அந்த கொந்தளிப்புகளிலிருந்து என்னை ரட்சியும். சங்கீதத்திலே ஒரு சங்கீதம் வருகிறது, கர்த்தர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். சிலருக்குள்ள உள் வாழ்க்கையில கொந்தளிப்பு, சில வாழ்க்கையில வீட்டில் என்னது கொந்தளிப்பு, சில சபைகளில் என்னது கொந்தளிப்பு. இன்னைக்கு பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டில் தேர்தல் காலங்களில் எல்லா இடங்களிலும் என்னது கொந்தளிப்பு நடக்கும். ஆனால் கொந்தளிப்பை யார் அமர்த்த முடியும்? ஆண்டவர் ஒருவரை அமர்த்த. நான் குடும்பத்துக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? எரிமலை சொல்லிக்கிட்டு வெடிக்காது, சொல்லிக்கிட்டு அமைதலாய் போகாது. நல்ல வட பாயாசம் சாப்பிடும் போதுதான் இங்கே சண்டை வரும் இல்லையா? சண்டை முடியும் போது என்ன வரும்? வட பாயாசம் வரும். நான் அடிக்கடி ஆண்டவர் சொல்வேன், ஆண்டவரே என்னை திருமணம் ஆகாமல் இப்படி என்னை வைத்தமைக்காக 1000 தோத்திரம் போடுவேன். ஏன் போடுவேன் தெரியுமா? ஒவ்வொரு வீடுகளில் போய் அவங்க பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்கு நான் போகும்போதான் நினைப்பேன், ஆண்டவரே தோத்திரம் ஐயா தோத்திரம் ஐயான்னு. சிலர் என்ன பார்த்து பொறாமப்படுவாங்க, பிரதர் முதலே உங்களை பார்த்தா நானும் கல்யாணம் பண்ணேன். இட் இஸ் டூ லேட், எனக்கு ஆண்டவர் அழைப்பு, அதனால நான் நிற்கிறேன். அழைக்கப்படலைன்னா இதில் நிற்கவே முடியாது. ஏனென்றா ஒரு சின்ன ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஏமாற்றி விடுவார். கர்த்தர் அழைத்ததுனாலே நிற்கிறேன். அப்படியானால் சூழ்நிலைகளிலிருந்து என்னை காப்பாற்றும், கொந்தளிப்பிலிருந்து காப்பாற்றும். ரெண்டாவது என்ன தெரியுமா? மத்தை 6:13 நினைக்கிறேன், வாசிங்க. மத்தை 6:13 வாசிங்க. எங்களை சோதனைக்குள் உட்படாதபடி தீமை நின்று என்ன செய்யும்? முதலாவது சூழ்நிலை வந்து என்னை ரட்சியும். ரெண்டாவது பரமடக்க ஜபத்திலே முக்கியமான ஜபம் என்ன? எங்களை சோதனைக்கு உட்படாதபடி தீமையிலிருந்து எங்களை என்ன செய்யும்? ரட்சியும். தீமை என்று ரட்சியும். யோவான் 17:15 ஒருவர் வாசியுங்கள். யோவான் 17:15 வாசிக்கலாம். கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க தங்கச்சி. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடி, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடி நான் வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை தீமை நின்று காக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்றார். அப்ப பாருங்க, இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்கிறது? சூழ்நிலையின் கொந்தளிப்பிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க ஜெபிக்கணும். அடுத்து என்ன தெரியுமா? தீமையிலிருந்து தேவன் நம்மை என்ன செய்யணும்? விடுவிக்கணும். மூணாவது என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 28:29-30 கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. ஆகையால் ஒருவர் வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக எச்சரிக்கையாயிருங்கள். வாசிங்கள், தொடர்ந்து வாசிங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். போதுமானது. இந்த பகுதியை வீட்டில் போய் வாசி பாருங்க. பவுல் எழுதுகிறார், நான் போன பிற்பாடு கொடிதான ஓநாய் வரும் வெளியேறும். உள்ள உங்களுக்குள்ளே சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை என்ன செய்வார்கள்? போதிப்பார். அப்ப என்ன அர்த்தம்? சபைக்கு ரெண்டு போராட்டம், வெளியேறந்து ஓனாய் வரும், உள்ளே இருந்து சில தப்பானதை என்ன செய்வாங்க. ஒரு ஒரு ஊழியர் வந்து பிரசவம் பண்றார், விழித்திருந்து ஜெபியுங்கள். அவர் சொல்ற போதனை கிரமா, ஆராதனையில எல்லாரும் ஜோம் பண்ணும்போது கண்ணை என்ன செய்யணும், என்ன செய்யணும், விரிச்சு ஜோம். ஒரு சபையில நான் பார்த்தேன், அங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கு இடையில ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. நான் சொல்றேன், ஆளுக்கு ஒரு போதனை நினைச்சாங்க பண்றாங்க இல்லையா? ஆண்டவர் சொன்னார் என்று சொல்றாங்க இல்லையா? ஆண்டவர் சொன்னார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், அவங்க கனி வாழ்க்கையில தான் அறிந்து கொள்ள முடியும். ரூபா நோட்டு செல்லாமல் போக பண்ணினார் இல்லையா? ஆனா அதை எந்த ஒரு தீர்க்கனுக்கும் என்ன செய்யல,
தெரிஞ்சா நம்மளே கொஞ்சம் விழிப்பா இருப்போம் இல்லையா? ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பார் என்பதை நான் மறுக்கவே மாட்டேன். ஆனா எல்லா ஊழியர்களுக்கும் தெரியும்னு நம்ம ஏற்றுக்கொள்ளவே. இப்ப பாருங்க, ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை, தீர்க்கன் ஜெபம் பண்ணாரு, அந்த பிள்ளை பிறந்துச்சு, பிள்ளைக்கு தலைவலி வந்துச்சு, செத்து போச்சு. அந்த பிள்ளைய தீர்க்கனுடைய வீட்டில் வச்சுட்டு நேராக ரூம்ல வச்சுட்டு நேராக தீர்க்கரை நோக்கி ஓடி வரா. அப்போ தீர்க்கனுடைய காலை பிடிக்கும் போது அந்த உடன் ஒளியும் தடுக்கிறார். உடனே தீர்க்கன் சொல்ல தடுக்காத, அவளுக்கு ஏதோ ஒண்ணு, அதை கர்த்தர் எனக்கு மறைத்தார். அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்வார்னு நம்ம நம்ப முடியாது, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, எழுதப்பட்ட வார்த்தைகளில் சொன்னதே நம்மளால நினைக்க முடியல கைகொள்ள. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கலப்பு உபதேசம், கலப்பு உபதேசம் என்றால் ஒண்ணுமே கிடையாது. வேத வசனத்தை உனக்காக, உன் சுயநலத்துக்காக, உன் எண்ணங்களுக்காக திருப்புவாயனால் அதான் கலப்பு உபதேசம். வேத வசனத்துக்காக நீ திரும்பினால் நீ பக்திமானாய்மாறு. உனக்காக அதை வளைக்கவே கூடாது. ஒரு நண்பர் சொன்னார், பைபிளை போடுறது பரிதானம் கொடுத்தால் அவன் ராஜாவின் முன்னாலே போய் நிற்பான். அதுக்காக லஞ்சம் வாங்க முடியுமா? லஞ்சம் கொடுக்க முடியுமா? வசனம் இருக்கிறது, அதுக்காக அதையெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே என்னை ரட்சியும், கொந்தளிப்பிலிருந்து ரட்சியும், தீமையிலிருந்து ரட்சியும், கலப்பு உபதேசத்திலிருந்து ரட்சியும். நானே பிரசங்கித்தாலும் அந்த பிரசங்க காரியம் வசனத்துக்கு ஒத்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைனா முதுகுக்கு பின்னால தூக்கி எரிஞ்சிட்டு போங்க. ஏன் தெரியுமா? நான் உங்களை ரட்சிக்க முடியாது, வசனத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவர் தான் உங்களை என்னச்சுவா ரட்சிப்பா. எத்தனை ஜபம் சொன்னேன்? ரெண்டு ஜபம். முதல் ஜபம் என்ன? ஆராய்ந்து சர்ச் மீலாம். ரெண்டாவது ஜபம் என்ன? சேவி. மூணாவது பாசிங்க, நியாயாதிபதியின் புஸ்தகம் 16 அதிகாரம் எடுங்க. நியாயாதிபதி 16:28 நினைக்கிறேன், எடுங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே விசை பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தி. இந்த கடைசி வாக்கியம், ஆண்டவரே ஸ்ட்ரெந்தன் மீ, முத குறிப்பாக்கையில ரெண்டே தடவை தான் ஜோம் பண்றோம். இப்ப எல்லாரும் சந்தோஷம், ஐயா அவர் ரெண்டு தடவை ஜோம் பண்ணார், நாங்கள் வாழ்க்கையில ஒரு தடவை தான். அப்படி அல்ல, பைபிள்ல அவன் எத்தனையோ வர ஜோம் பண்ணியிருப்பான், ஆனா பதிவு செய்யப்பட்டது என்னதான்? ரெண்டே தான். ஒரு ஜபம் என்ன? நியாயபதி 15:18 வாஸ்தா, அவனுக்கு தாகம் இருக்கிறது, தாகத்திலே பெலிஸ்தர் கைகளிலே விருத்த சேதமில்லாத கைகளிலே சாக வேண்டுமோ என்று சொல்லி தண்ணீருக்காக ஜபித்தான், தண்ணீர் பிளந்து. அப்போ அது என்ற பொருள் என்ன? முதலாவது லைஃபுக்காக ஜபித்தான், ஜீவன் பெற ஆயுளை கூட்ட ஜபித்தான். ஆனா அந்த நியாயபதி 16:28 பாருங்க, அவன் உயிர் பிழைக்க ஜபிக்கல, உயிர் போக ஜபிக்கிறான். முதல் ஜபம் லைஃபுக்காக ஜபித்தா, ரெண்டாவது டெத்துக்காக ஜபிக்கிறான். என்ன சொல்றான்? நான் இவங்களோடு சேர்ந்து சாகணும், அதுக்காக என் ரெண்டு கண்களை இவர்கள் குருடாக்கியதுனாலே ஒரே விசை பழிவாங்க வேண்டும் என்று என்னை பலப்படுத்த. அப்போ பல பழிவாங்க பலப்படுத்த அவன் ஜெபித்தான். இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பழிவாங்க நம்ம பலப்படுத்த ஜெபிக்க கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய போதனை என்ன? உன் விரோதிகளுக்காக என்ன செய்? ஜெபி, அவர்களுக்கு நன்மை செய். அப்போ அந்த வாக்கியத்துல உள்ள ஒரே ஒரு வார்த்தை, ஸ்ட்ரெந்தன் மீ, என்னை பலப்படுத்தும். அவன் எதுல பலப்படுத்த? ஆன்மீகத்தில் பலப்படுத்துன்னு சொல்லல. ஆண்டவரே, இழந்து போன என் பலத்தை
இழந்து போன அந்த மகா வலிமையை எனக்கு என்ன செய்யும்? அப்ப நம்மளும் இந்த தொற்று வியாதி காலங்களில் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே எங்கள் சரீரத்தை என்ன செய்யும், என்ன செய்யும், பலப்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு எத்தனையோ வியாதிகள் நம்மகிட்ட என்ன செய்யுது, வருது. நான்லாம் சின்ன வயசுல உங்களை பார்த்துருக்கேன், ரொம்ப தம்பிமா தங்கச்சிக்கு கண்ணாடியே கிடையாது. இப்ப மேக்சிமம் கண்ணாடி போடாதவங்கள தான் விரல் விட்டு என்ன, எல்லாருக்கும் கண்ணாடி வந்துட்டு இல்லையா, கண்ணாடி பார்க்குற நிலைமை வந்துட்டு. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒருவேளை சர்க்கரை வியாதி வருகிறது, சிலருக்கு பிரஷர் வியாதி வருகிறது, சிலருக்கு எழுந்தால் என்ன செய்ய முடியாது, எந்திக்க முடியாது, முட்டு வியாதி இருக்கிறது, சிலருக்கு பல்ஸ் ஆனது வேகமாக என்ன செய்யுது, ஓடுது, சிலருக்கு என்ன செய்யுது, ஸ்லோவா போகுது, சிலருக்கு நேற்று உள்ளது இன்னைக்கு ஞாபகம் கிடையாது. ஒரு நல்ல வாரம் இல்லையா, இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் பண்ண வேண்டிய முதல் ஜபம் என்ன, ஆண்டவரே எங்கள் சரீரத்தை என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பலப்படும். ரெண்டாவது இன்னொரு சரீரத்தை பலப்படுத்தும். 2 கொரிந்தியர் 12:9 பாருங்க, பவுலுக்கு ஒரு முள் இருந்தது, அந்த முள் நீங்கும்படி 3 வேளை கருத்தோடு ஜெபித்தான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்பது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த பலவீனத்திலும் அதை தாங்குற கிருபை தந்தார். முதலாவது சரீரத்தை பலம், இரண்டாவது பாருங்க மார்க்கு நற்செய்தியினர் 9:24 எடுங்க, மார்க்கு 9:24 வாசிக்கலாம். அப்போது பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாச நீங்க என்ன செய்யும், ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது ஹெல்ப் மீ, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை நீங்க உதவி செய்யும். அதை நான் எவ்வாறு புரிந்து கொள்கிறேன் என்றால், ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை எவ்வாறு ஸ்ட்ரெந்தன் பண்ணினீரோ அதே போல விசுவாசத்தை என்ன செய்யும். சில சமயத்தில் நம்ம விசுவாசம் உச்ச கட்டத்தில் இருக்கும், சில சமயத்தில் விசுவாசமே இருக்காது, சில சமயத்தில் நம்ம விசுவாசமானது அப்படி அலசடிபடுகிறது, சில விஷயத்தில் சில சமயத்தில் அடுத்தவனுடைய விசுவாசம் இரவல்ல வண்டி என்ன செய்யுது, ஓடுது. ஆனா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், என் விசுவாசத்தை நீ என்ன செய்யும், பலப்படும். அவிசுவாசம் 3வது இடங்கள், ஆண்டவரே என் சரீரத்தை பலப்படுத்தும், 2வது என் விசுவாசத்தை பலப்படுத்தும், கடைசி குறிப்பு என்ன, என் உறவுகளை பலப்படுத்தும். ஃபீபா ரேடியோவில் 2 வருஷம் உறவுகள்னு ஒரு தலைப்பில் 2 வருஷம் வானொலியில் பேசுகிறேன். அப்போ ஃபீபா ரேடியோவில் சொன்னாங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணாத கவுன்சிலிங் ப்ரோக்ராம் ஆரம்பிங்க. ஆகவே உறவுகள்னு ஒரு பேரை வைத்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறேன், அதில் ஒரு ஸ்கிட்டு போடுவேன். என்ன ஸ்கிட்டுனா, உறவு ஏன் உடையுது சொல்லி, அந்த உறவு உடைந்ததை எப்படி சரி பண்ணன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். அந்த 10 நிமிடமும் ஏசு பைபிள் இருந்து பேசுவேன், நான் பைபிள் என்று சொல்ல மாட்டேன், கடைசி ஒரு வார்த்தை சொல்வேன். இந்த உறவுகளை சரி பண்ண ஒருவரால் முடியும், அது யார் தெரியுமா, ஆண்டவராக. 2 வருஷம் 114 பிரசங்கம் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆவியாருடைய நடத்தப்படி அதை நிறுத்திட்டேன். அப்போ ஃபீபா ரேடியோ சொன்னேன், நல்ல ப்ரோக்ராம் சக்ஸஸாக போகுது நீங்கள் செய்யுங்க. நான் சொன்னேன், நான் ஆண்டவருடைய வேலைக்காரன், அவர் நிறுத்துனா நிறுத்தணும், ஓடுனா என்ன செய்யணும், ஓடணும். ஏன் தெரியுமா, எல்லாம் செய்கிறாரு, அவர் நிறுத்துன்னு போது நிறுத்தலைன்னா நம்ம செய்தால் கடனில் மாட்டிவிடுவோம். அவர் கடன் இல்லாமல் ஆண்டவருக்கு வந்து அந்த சமயத்தில் 114 காரியங்களை நான் கண்டுபிடித்தேன். உறவு ஏன் உடைய, உறவு என்பது ஒரு நூல், கொஞ்சம் எழுத்து பிடிச்சா என்ன செய்யும், அறுதல். உறவு கொஞ்சம் முகம் மாறட்டும், உறவு என்ன செய்யும், பேரும். எல்லாருக்கும் வணக்கம் போடுறதாம் தற்செயலாக கவலை, அவர்களுடைய கவன குறைவினால ஒருத்தருக்கு வணக்கம் போடணும்னா அவர் அடுத்த நாள் என்ன செய்வார், முகத்தை தூக்குவார். இது பெரிய பிரச்சனை. உறவு என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, ஒரு ஆழமான வார்த்தை. அப்ப நம்ம ஜெபிக்கணும், உறவுகளை பலப்படுத்தும். ஒவ்வொரு நாள் ஜெபம், கல்யாணம் முடிஞ்ச நீங்க ஜெபம் பண்ணணும், உறவுகளை என்ன செய்யணும்,
பலப்படுத்துறதுன்னு எரிமலை வெடிக்கும் இல்லையா? ஆனா உறவுகளை சரி பண்ணுகிற யார் தான்? எடுங்க ஒரே ஒரு திருமறை பகுதியை சொல்லி முடிக்க போறேன். ஆதியாகமம் 32:26 வாசிங்க. ஆதியாகமம் 32:26 வாசிக்கலாம். அவர் நான் போகட்டும், அதற்கு யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதே இல்லை. பாருங்க, யாக்கோவுக்கு என்னையா ஆசீர்வாதம் குறைவு? மனைவி ஆசீர்வாதம் என்றால் மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளை ஆசீர்வாதம் என்றால் பிள்ளைகள் இருந்தார்கள், கோழியை கழுதை ஆசீர்வாதம் என்றால் ஏராளம் இருந்தார்கள். அப்ப அவன் கேட்ட ஆசீர்வாதம் என்ன? மை ஒப்பீனியன் என்ன தெரியுமா? 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தன் சகோதரனை ஏமாத்துறான், அதனால அவனுக்கு சகோதரர்கள் உறவு 20 வருஷம் உடைஞ்சிச்சு. அவன் கேட்கிற ஆசீர்வாதம் என்னுடைய புரிந்து கொள்ள என்ன தெரியுமா? உடைந்த உறவு சரியாகணும், அடுத்தது தன் பழைய கால பாவம் நினைச்சேனும் மன்னிக்கணும். அவன் பேர் என்ன என்று கேட்டான். தகப்பன் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக உன் பேர் என்ன என்று கேட்டபோது அவன் சொன்னான், என் பேர் ஏசா என்றான். இப்ப ஆண்ட இடத்துல அவனை மறுக்க முடியல, உள்ளத ஒத்துக்கொண்ட அந்த இடத்துல ஆசீர்வதிச்சான். அப்போ உறவுகளை பலப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? சோமணம். மத்தேயு 5:24 பாருங்க. நீ ஆலயத்திலே பலிபீடத்திலே காணிக்க செலுத்த வரும்போது உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று உணர்வாயானால் பலிபீடத்திலே காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலாவது உன் சகோதரனோட ஒப்புரவாகி பிற்பாடு வந்து காணிக்கை என்ன செய். அப்ப இதுல உறவுகள் எவ்வளவு முக்கியம்! நீதிமொழி 16:7 பாருங்கள். ஒருவன் கர்த்தருக்குள் நன்றாக இருந்தால் அவன் சத்துருக்கள் அவனோடு சிநேகம். ஆனா ஏன் சொல்ற தெரியுமா? உறவுகள் ரொம்ப முக்கியமானது. உறவுகள் எங்க வாழ்க்கையில உறவு ரொம்ப முக்கியம். உங்க வீட்டில் முதல்ல உறவை சரி பண்ணுங்க, பிறகு உங்க சபையில உறவை சரி பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்குள்ள உறவை சரி பண்ணுங்க. பண்ண பண்ண அந்த வல்லமையானது எல்லா இடத்தையும் கடந்து. அப்ப ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் சரீரத்தை பலப்படுத்தும், என் விசுவாசத்தை பலப்படுத்தும், என் உறவுகளை. 3 ஜபம். முதல் ஜபம் என்ன? என்னை ஆராயும், சர்ச் மீ லார்ட். 2வது, என்னை ரட்சியும், சேவ் மீ லார்ட். 3வது என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஸ்ட்ரெங்தன் மீ லார்ட், என்னை பலப்படுத்தும். ஜெபணுமா? எழுந்திருப்போம். நீங்கள் இதுவரையிலும் இந்த சுசியண்ணன் ஆன்லைனில் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் பண்ணும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இனி நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்தீர். 3 சிறிய சுருக்க ஜெபங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, உண்மையாகவே எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். அதே சமயத்தில் எங்களை ரட்சிக்க நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அதே சமயத்தில் எங்களை ஆண்டவரை பலப்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபங்களை நாங்கள் பண்ணுவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் செய்கிறோம். கேட்ட எல்லா மக்களை ஆசீர்வதியும், தீர்மானித்த மக்களை ஆசீர்வதியும், ஆன்மீகத்திலே வளர விரும்புகிற மக்களை ஆசீர்வதியும். எல்லாரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.